அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் மெனுகோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு சூப்பர் அமைப்புடைய சிறப்பான ஜாதகம். பொதுவாக நம்ம மக்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டோம்னா, ஜாதகம் சூப்பராக சிறப்பாக இருக்கணும்னா என்ன அமைப்பு இருக்கணும் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, சூப்பர்கள் வந்து லக்னத்தில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சுபர்கள் லக்னத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான். ஆனால் சுபர்களில் ரெண்டு வகையாக இருக்காங்க அப்படிங்கிறத முத தெரிஞ்சுக்கணும். இயற்கை சுபர்னு ஒருத்தர் இருப்பாங்க, லக்ன சுபர்கள்னு ஒருத்தர் இருப்பாங்க. அப்போ இயற்கை சுபரே லக்னத்துக்கு பாவராக வர்றது உண்டு, லக்ன பாவரே இயற்கை சுபராக வர்றதும் நம்ம நடைமுறையில் பார்க்குறோம் அப்படின்னு இருக்குது. அப்போது சிறப்பாக அமைப்புடைய ஜாதகம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், இயற்கை சுபர்கள் லக்னத்துக்கும் சுபர்களாகி லக்னத்தில் அமர்வது மிகப்பெரிய சிறப்பு. இயற்கை சுபர்களாகவும் இருக்கணும், அவங்க லக்னத்துக்கும் சுபர்களாக இருக்கணும். அப்படியேப்பட்டவங்க லக்னத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பான பலன்களை ஜாதகருக்கு வாரி வாரி வழங்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அப்போது லக்ன பாவராக இருந்தாலுமே அவர் இயற்கை சுபராக இருப்பார், இயற்கை பாவராக இருந்தாலுமே அவர் லக்னத்துக்கு சுபராக இருப்பார் அப்படிங்கிற அமைப்பும் இருக்குது. அப்போ நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா, இயற்கையும் சுபராக இருக்கணும், லக்னத்துக்கும் சுபராக இருக்கணும். அப்படியேப்பட்ட நபர் லக்னத்தில் இருந்தால் அது மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்போது மேஷ லக்னம், மீன லக்னம், உதாரணத்துக்கு மேஷ லக்னத்துக்கு லக்னத்தில் குரு இருக்கிறது, மீன லக்னத்துக்கு லக்னத்தில் குரு இருக்கிறது, தனுசு லக்னத்துக்கு லக்னத்தில் குரு இருக்கிறது. என்ன அர்த்தம் அப்படின்னா, இவர் இயற்கை சுபர், லக்னத்துக்கும் சுபர் தான், இயற்கையும் சுபர் தான். ஸோ இந்த அடிப்படையில் நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ ஒரு கிரகம் இயற்கை சுபராகவும் இருக்க வேண்டும், லக்னத்துக்கு சுபராகவும் இருக்க வேண்டும். இப்படி இருக்கக்கூடிய கிரகம் லக்னத்தில் இருந்தால் அந்த ஜாதகம்தான் சூப்பர் அமைப்புடைய சிறப்பான ஜாதகம், வலிமை பெருகிவிடும். ஏன்னா ஜாதகத்துக்கு சுபர் லக்னத்தில் இருக்கிறதே பெரிய விஷயம். அது ஒரு இயற்கை சுபராகி லக்னத்துக்கும் சுபராக இருந்து லக்னத்தில் இருக்கும்போது அவர் பார்க்கின்ற இடங்கள்லாம் பலன் பெறும், வலுவடையும். அப்போ அந்த ஜாதகத்தில் ஒரு வலிமைத்தன்மை அதிகமாக வந்துடும், எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இயற்கையாகவே ஜாதகருக்கு அமைந்துவிடும். ஸோ இந்தைய அமைப்புடைய ஜாதகம் உள்ள நபர்கள் வாழ்வில் எந்த பிரச்சனைக்கும் கவலைப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. அந்தந்த காலகட்டத்துக்கு என்னென்ன தீர்வு கிடைக்குமோ அந்த தீர்வு ஆட்டோமேட்டிக்காக அவர்களுக்கு நடக்கும் என்பதுதான் இந்த அமைப்புடைய ஜாதகத்துக்கு உண்டான பொதுவான பலன்கள். நன்றி, வணக்கம்.